நமஸ்கார் திஸ் இஸ் சிட்டு அண்ட் திஸ் இஸ் விஜய் விச்சு. இப்போ நம்ம சொல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலாக யூடியூப்ல வந்து நிறைய கான்செப்ட் வெப் சீரிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. அந்தந்த கான்செப்ட் அந்த வெப் சீரிஸ் வந்து இந்த வீட்டில் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஷோவில் பார்க்க போறோம். இந்த ஷோவோட பேர் வந்து Dude boys. இதை நாங்கள் எப்படி சொல்ல போறோம்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளவு வியூஸ் வாங்கியிருக்கு, எவ்வளவு லைக்ஸ் வாங்கியிருக்கு, எவ்வளவு கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கு, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அதை வந்து டாப் ஃபைவ்ல இருந்து டாப் ஒன் வரைக்கும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அது வெப் சீரிஸ் அண்ட் தென் ஸ்கிட் ரெண்டுத்தையுமே சொல்ல போறோம். வெப் சீரிஸை பத்தி விச்சுக்கும், ஸ்கிட்டை பத்தி நானும் சொல்ல போறோம். வாங்க நம்ம ஷோக்குள்ள போறோம். இந்த ஷோ வந்து யார் எந்த சேனல்லையும் நம்ம குறிப்பிட்டு எந்த யாரையும் ஹர்ட் பண்ணுறதுலாம் இல்லை. இது முழுக்க முழுக்க ஃபுல்லாகவே வியூஸை பொறுத்து மட்டும்தான். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில சேனலை மட்டும் எடுத்து நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சேனல் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட ஷோஸும் நல்லா இருந்ததுன்னா, வியூஸும் நல்லா இருந்ததுனா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை பற்றி தெரிஞ்சு அதையும் நெக்ஸ்ட் சீரீஸ் வந்து சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப் சீரிஸ். வெப் சீரிஸ் கீழே மேலே போயிடலாமா இல்லை மேலே கீழே வரலாமா? நம்ம ஃபிஃப்த்ல இருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன் வரைக்கும் போகலாம். கீழே இருந்தே நல்லா போகலாம் அப்படின்ற ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது வந்து வேலோன் சேனல். அவங்க வந்து இப்போ புதுசாக ஒரு எபிசோட் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா, ஃபஸ்ட் எபிசோட் இது தான், இந்த இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லி ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஸ்கூலில் தான் எடுத்திருக்காங்க. ட்ரூத் ஆர் டேர் இது வந்து. இதோட டேரக்டர் வந்து பிரகாஷ். இது வந்து ஒரு இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து இந்து ஹஸ்பண்டுக்கும் முஸ்லீம் ஒய்ஃபுக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப்ல என்னென்னலாம் பிரச்சனைகளை, அவங்க ரெண்டு பேருக்கும் என்னென்னலாம் குறும்பான விஷயங்கள், அதே மாதிரி கஷ்டமான விஷயங்கள்லாம் நடந்துறது கொஞ்சம் பயங்கரமா டிஃபரெண்டாக அதாவது ஸ்கிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அராத்தி ஆனந்தியோட அராத்தானும் பயங்கரமான சேட்டையான ஒரு சில விஷயம் தான். அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எப்படிலாம் பிட் அடிக்கலாம், எந்த எக்ஸாம் ஹாலில் சில நிறைய விஷயம் நம்ம பார்ப்போம். ஒருத்தர் ஒரு மூலையில் படுத்து தூங்கிட்டு இருப்பா, ஒருத்தர் திடீர்னு பக்கத்து பேப்பர் பிடிங்கிறதோ, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. அதே மாதிரி ஒரு சில சில கியூட்டான விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வியூஸ் அடிப்படையில் நல்ல இடத்துல இருக்காங்க, தரமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி எதனா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அடுத்த நம்ம வெப் சீரிஸ்ல பார்க்க போறது தேர்ட் பிளேஸ்ல எந்த சேனல் இருக்குன்னா, பிளாக் ஷீப். பிளாக் ஷீப்போட நான் கோமாளி 1+1. இது வந்து எப்படின்னா, ஒரு ரிப்போர்ட்டரை பத்தி ஃபுல்லாவே இருக்காங்க. ஒரு உண்மையான ரிப்போர்ட்டர், ஒரு ஜெனியூனான ரிப்போர்ட்டர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலா அவரோட நான் கோமாளி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஜெனியூனிட்டி, எந்த துறை போனாலுமே அவர் ஒரு ஜெனியூனிட்டி இருக்கும் அப்படின்றது. ஸோ இதில் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு ஜெனியூனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையுமே ஒரு பேர்த் வாட்சிங் அப்படி தான் இருந்தது. இருந்தாலும் வியூஸ் அடிப்படை வந்து நம்ம சேனலில் வந்து எடுத்திருக்க இடம் வந்து நம்பர் 3, 1+1. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிதாபங்களோட ஒரு பயங்கரமான கான்செப்ட். அதாவது எக்ஸாம்ல என்ன மாதிரி முடிச்சு வைக்கணும், மொழ மாதிரி தங்கெல்லாம் பண்றதுன்றது அவங்க பயங்கரமா எக்ஸாம் போர்ஸ் ரிஸ்க்னு சொல்லி பயங்கரமா எடுத்திருக்காங்க. அதாவது எக்ஸாம் ஒவ்வொரு ஸ்கூல்லயும் எக்ஸாம் எழுதும் போது யாரும் விட்டு சென்னை பேப்பரை வாங்கி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஆனா இவங்க எடுத்திருக்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா, அவங்களே விட்டு கொடுத்து பேப்பர் கொடுத்து பாஸ் பண்ண வைப்பாங்க. அது மாதிரி ஒரு தரமான ஒரு சிறப்பான ஒரு இதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் யூமரோட சேர்த்து பயங்கரமா சொல்லியிருக்காங்க. அது வியூஸ் அடிப்படையில் நம்மளோட சேனல்ல 3000 பிடிச்சிருக்கு. நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணலாம். நாங்க என்னெல்லாம் பண்ணுவோம், என்னெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்கோம், தப்பு சொல்லியிருக்கோமோ அதையும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா?
அடுத்த நம்ம வெப் சீரிஸ்ல பார்க்க போறது நம்பர் 2. நம்பர் 2ல யார் இருக்கானா, இவங்க வந்து ட்ரெண்டிங்ல இருக்காங்க, ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்காங்க, ஆனா நம்ம யூஸ் படி பார்த்தோம்னா நம்பர் 2ல தான் இருக்காங்க. யார்னா நெக்லைஸ். நெக்லைஸ் வந்து அலுமினாடிஸ்னு ஒரு வெப் சீரிஸ் பயங்கரமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க, சூப்பரா போயிட்டு இருக்கு, உண்மையிலுமே சூப்பரா போயிட்டு இருக்கு. கேமரா, லைட்னிங் எல்லாமே பக்கவா, டெக்னீஷியன் எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு. சமயம் எடுத்துருக்காங்க, டேரக்டரும் ஸ்கிரிப்ட் சூப்பரா எழுதி பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து 4th எபிசோடா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 4th எபிசோட பேர் என்னன்னா இன்றே கடைசி, அப்படின்ற பேர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இன்றைய கடைசி யாருன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. அது இன்னொரு பேர் பயங்கரமா ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பேர் சொல்றதுக்கே எவ்வளவா, ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட், அது உண்மையா அந்த படம் இருக்கா? நெக்லைஸ் அலுமினாட்டி. சோ அடுத்த ஸ்கிரிப்ட் கான்செப்ட் வந்து செகண்ட் லைஃப் என்னன்றது நான் சொல்ல போறேன். அதுவும் நக்லைட்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. அதாவது ஒரு பையன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பாவை கரெக்ட் பண்றதுக்கு எவ்வளவுதான் கஷ்டப்படுறான்றது பயங்கரமா தளமா சிறப்பா சொல்லியிருக்காங்க. கடைசியில அந்த கான்செப்ட்ல அவங்க அந்த அப்பாவை கரெக்ட் பண்ணாரா இல்ல அந்த அப்பா கையால அடி வாங்கி ஓடினாரான்றதுதான் கான்செப்ட். நான் பார்த்து என்ஜாய் பண்றேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது வியூஸ் அடிப்படையில நம்ம கவுண்ட் ஒன்று பிடிச்சிருக்கேன். அடுத்த நம்ம வெப் சீரிஸ்லாம் பார்க்க போகிறது நம்பர் 1. இவங்க வந்து எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருப்பாங்க, ஆனால் இந்த வாட்டி நம்ம ட்ரெண்டிங்ல இல்லாமல் வியூஸ்ல வந்து நம்பர் 1 இருக்காங்க. யாருன்னா மைக் செட். மைக் செட் வந்து ஒரு வெப் சீரிஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இது வந்து 3rd எபிசோடு. இந்த 3rd எபிசோட்ல என்னன்னா மொரட்டு சிங்கிள், ஆக்சுவலாக MSD அதோட பேரு. MSDனா மகேந்திர சிங் தோனி இல்லை, மொரட்டு சிங்கிள் தேவா. மொரட்டு தேவாவா மாறாரு இந்த 3rd எபிசோட்ல. இதுக்கப்புறம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பாட்டுலாம் அவரை போட்டிருக்காங்க. ஆனா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்றது நீங்க தான் கமெண்ட் பண்ணி சொல்லணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போய் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கும் வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கு வந்து மைக் செட், MSD. அதே மாதிரி கான்செப்ட்ல நம்பர் 1 அப்படின்ற பொசிஷன்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பரிதாபங்கள். மூணாவது இடத்துலயும் பரிதாபங்கள், ஃபர்ஸ்ட் இடத்துலயும் பரிதாபங்கள். ஃபர்ஸ்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா சென்னை பாவங்கள். அதாவது என்னன்னா கொரோனா வந்து சென்னையில கொரோனா வந்து யார் யார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றத அவங்க ஹியூமரோட அரசியலோட எல்லாத்தையும் கலந்து பயங்கரமா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து சின்ன சின்ன, அதே மாதிரி சென்னையில எவ்வளவுதான் கொரோனா வந்தாலும் நான் லவ் பண்ண சொல்றதெல்லாம் கேட்காம என் வாயை நான் பார்த்துட்டுதான் தெரியுவேன் அப்படின்ற மாதிரி ஊர்ல நிறைய பேர் கல்யாணம் எல்லாம் பண்றாங்க. அதே கலாச்சி பயங்கரமா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கொரோனா கல்யாணம்னு ஒரு கல்யாணமே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஊர்ல வந்து கொரோனா போறதுக்காங்க தவா இருக்காங்க பாட்டு பாடுறாங்களா, அதே மாதிரி அவங்களும் சில பாட்டுகள் எல்லாம் பாடி பயங்கரமா ஹியூமரோட சூப்பரா சொல்லிருக்காங்க. அதனால அது நம்ம இடத்துல பிடிச்சிருக்கிறது, நம்ம ஹேங்கோவர் சேனல்ல பிடிச்சிருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நாங்க மண்டே ஆயிட்டு ஹேங்கோவர் ஆயிட்டு கிளம்ப போறோம். அண்டில் தென் பை ஃப்ரம் விஜே விச்சு அண்ட் விஜே சித்து. பை 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 பை.